ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் அண்ட் அத்தன்டிக் சுண்டக்காய் வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேன் எடுத்து வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த கடலெண்ணெயில் கொஞ்சம் பச்சைக்கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி நல்லா அந்த மூணும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டை, கிராம்பு அண்ட் வாசனைக்காக ஏலக்காய் அதெல்லாம் வந்து நல்லா சேர்த்திக்கலாம். சேர்த்துன பிறகு அதையும் அதே எண்ணெயில் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஒரு தட்டில் இது எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து வச்சுட்டு பண்ணுறது அதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டும் கொஞ்சம் வெங்காயம் அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் அதே எண்ணெயில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எண்ணெய் பத்துலேனா கொஞ்சம் இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, நாலு தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூணையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம், பூண்டு அண்ட் தக்காளி அதோட மூணோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலா வகைகளெல்லாம் எடுத்துக்கலாம். மசாலா வகைகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு மசாலாவுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்சது, எங்கள் அம்மா வந்து சொந்தமாக வீட்டிலே அரைச்ச மசாலா அந்த மசாலா அண்ட் மிளகாத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் கொஞ்சம் அது மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாவோட அந்த தக்காளி பூண்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சோம் பச்சைக்கடலை பருப்பு, வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தவா எடுத்து வச்சு அதில் வந்து கடலெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, பச்சைக்கடலை பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் சீரகம் அதெல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கோம். அந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா பெரிய வெங்காயம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச வத்தல், சுண்டக்காய் வத்தல் எடுத்துருக்கோம், அதையும் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குல்ல அதையும் அதில் போடுங்க. அதனால பொரிஞ்சு வரட்டும். அது பொரிஞ்சு வந்தோடனே நல்லா வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கரண்டி வச்சு இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை, பச்சைக்கடலை பருப்பு அண்ட் பட்டை வகைகள் அதோட சாந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பூண்டு அதோட சாந்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது மூணுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதிலிருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வந்து இதிலிருந்து எண்ணெய் நல்லா அந்த கடலை நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு போட்டு உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் வந்து அதை விட்டு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதையே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டோங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி. இதை வந்து ஒரு சாப்பாட்டுக்கு அப்படியே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அண்ட் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.